வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் இட் தமிழ். இன்றைக்கி நம்ம டீலர் டிவிஎஸ் மேக்ஸ் எஸ்டி 125 நம்ம ஹீரோ இம்பல்ஸுக்கும் ஒரு கம்பாரிசன் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். என்ன இன்றைக்கும் எது எதோ தெரியாத பைக்லாம் எடுத்துன்னு வரேன், இதுவும் அந்த கமெண்ட்டை கேட்ட வீடியோவா? ஆமாம் பல்ஸு, இதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் இந்த பைக்கு இந்த பைக்குங்க கம்பாரிசன் வீடியோ போட சொல்லி, அதுவும் ரொம்ப நாளாகவே கேட்டுருந்தார். அதை நான் ஏன் போடலன்னா வச்சுக்கலேன், இதை மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு எனக்கு வியூஸ் புஷ் ஆக மாட்டேங்குது. ரீசெண்ட் டைம்லன்னு பார்த்தோன்னா எனக்கு ஒரு வியூஸு ரொம்ப ரொம்ப லோவாக போகுது. ஒரு வீடியோ 100 வியூஸ் அடிக்கிறதுக்கே ஒரு வாரத்துக்கு மேலே கஷ்டப்பட்டதா இருக்குங்க. அதனால் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பண்ண முடியும்னா அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் அது மட்டும் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம அதிகமாக விஷயமா வீடியோக்குள்ளே போகலாம். என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் வைஸ் பார்த்தோம்னா வச்சுக்கலாம், ரெண்டுமே ஒரு ஆஃப் ரோடு ஸ்டைல் தாங்க. அதுவும் ஸ்பெஷல் நம்ம ஹீரோட இம்பல்ஸ் பார்க்க வேற லெவலில் இருக்கும். பட் நம்ம டிவிஎஸோட மேக்ஸ் எக்ஸ்டின்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், இதுவும் ஒரு ஆஃப் ரோடு பைக் மாதிரி தான் இருக்குது. பட் இந்த லுக்கு சிம்லராக எதுக்கு இருக்குது? இந்த டிவிஎஸ் வெக்டார்னு ஒரு மாடல் இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரியே இருக்குல்ல. எனக்கும் இதுதான் தோணுச்சு, உங்களுக்கு இது தோணிந்தா கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரெண்டுத்துலேயுமே ரகுடு டயர்ஸ்னால ஒரு ஹைட்டான சஸ்பென்ஷன் செட்டப், இப்படி இப்படி நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம ஹீரோட இம்பல்ஸ் எல்லா விஷயத்துலையும் ஒரு ஸ்டெப் மேலே இருந்துச்சுனே சொல்லலாம். பட் நம்ம டிவிஎஸோட மேக்ஸ்லன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், அதில் ஒரு சில விஷயங்கள் தான் ஆஃப் ரோட் பைக்ஸ்னு அதை சொல்ல வச்சுது. பட் மற்ற விஷயங்களெல்லாம் ஒரு நார்மலான சிட்டி கிலோமீட்டர் பைக்கில் இருக்கிற மாதிரி தான் அதில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் டிசைன் விஷயத்தில் ஹீரோ இம்பல்ஸ் ஒரு ஸ்டெப் மேலே இருக்காங்க சொல்லிட்டு இப்போ நம்ம இன்ஜின் செக்மெண்ட் உள்ள போகலாம். இன்ஜின் செக்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோ இதே பார்த்துருவோம். ஹீரோவில் யூஸ் பண்ணியிருந்த இன்ஜின் பார்த்தோன்னா வச்சுக்கலாம், 149 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4-ஸ்டோக் 2-வால் ஏர் கூல்டு இன்ஜின். புரிய மாதிரி சொன்னால் ஒரு 150 சிசி இன்ஜின் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து இந்த இன்ஜினால் 13.0 பிஎஸ் ஆஃப் பவர்ஸ், 13.4 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நமக்கு புற மாதிரி வச்சுக்கலாம், இந்த வண்டியால் டாப் ஸ்பீடு ஒரு 100 வரைக்கும் போக முடியும்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த வண்டியோட இன்ஜின் வந்து அந்த அளவுக்கு இந்த ஆஃப் ரோட் எபிலிட்டிக்கு பர்ஃபார்மன்ஸ் பத்தலன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா வச்சுங்களேன் இந்த டார்க் அந்த அளவுக்கு, ஏன்னா வச்சுங்களேன் இந்த ஆஃப் ரோடு பைக்ஸ் இல்லை கொஞ்சம் அதிகமாக புல்லிங் கெப்பாசிட்டி, அதான் ஆஃப் ரோடு பைக்ஸ்னாலே கொஞ்சம் அதிகமாக புல்லிங் கெப்பாசிட்டி இருக்கும் இல்லை, அதுமாரி பைக்கெலாம் எப்பவுமே இந்த நியூட்டன் மீட்டர் டார்க் இல்லை அது வந்து பிஹெச்பியோட அதிகமாக இருக்கணும், அப்போ தான் லோ எண்டில் பவர் பயங்கரமாக இருக்கும். இந்த வண்டியில் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனை, இந்த வண்டியோட பவர் வந்து மிட்டில் தான் ஃபோக்கஸ்டாக இருக்கும். அப்படின்னா சிட்டி கமிட்மெண்ட்டுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஆஃப் ரோடு பண்ணலாம், சூப்பர்லாம் சொல்ல முடியாது. அதுக்கத்தி இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், அரௌண்ட் ஒரு 55 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் தந்துக்கிட்டுச்சுங்க. ஆமாங்க, ஒரு 150 சிசி இவ்வளோ மைலேஜ் தரதே ஒரு சூப்பரான விஷயம் தான். அதுக்கடுத்து பேக்ஸ்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், ஃப்ரண்ட்ல டிஸ்க் பேக்ல ட்ரம் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருந்தாங்க. ஏபிஎஸ் அது இதுன்னு எதுவுமே கிடையாது, அந்த காலத்தில் சிபிஎஸ் கூட கிடையாது, அப்புறம் எங்கே ஏபிஎஸ்க்கு போகிறது. சரி, அதுக்கத்தி இது மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த பைக்கில் நிறையாவே இருக்கு. பட் ஆனால் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தும் அந்த பவர் கம்மியாக இருந்ததுனால இது டிஸ்கண்டினியூ ஆகுச்சுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆமாம், அது உண்மைதான், இது டிஸ்கண்டினியூ ஆனதுன்னு பார்த்தோன்னா மெயின் ரீசன் ஒரு 2-3 இருக்கு. அது என்ன, நம்ம பிரைஸ் கூட சேர்த்து பார்ப்போம். சரி, இப்போ நம்ம இந்த டிவிஎஸ் இருக்குல்ல அதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் கேட்போம். இது யூஸ் பண்ணிருந்து பார்த்தோன்னா வச்சுக்கலாம், வெறும் ஒரு 124.53 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4-ஸ்டோக் 2-வால் ஏர் கூல்டு இன்ஜின் தான். நம்ம ஊற மாதிரி சொல்லலாம் ஒரு 125 சிசி இன்ஜின் பார்த்தீங்களா, அந்த காலத்திலே வெறும் ஒரு 125 சிசிலே ஆஃப் ரோடு பைக் செஞ்சிருக்காங்க. இந்த இன்ஜினால் 13.10 பிஹெச் ஆஃப் பவர்ஸையும் 10.8 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பார்த்தீங்களா, இதில் நல்ல ஒரு லோ எண்ட் பவர் இருக்கு. அதனால இன்ன தான் இது ஹீரோ எக்ஸ்பல்ஸோட ஒரு 25 சிசி கம்மியாக இருந்தாலும் இதோட ஆஃப் ரோடிங் எபிலிட்டி அதை விட கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. பட் நம்ம டிவிஎஸ் மேக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு லெவலுக்கு மேலே புல் பண்ண முடியாது, வைப்ரேஷன்ஸ் ஹெவியாக இருக்கும். டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸில் அந்த அளவுக்கு புல்லிங்கும் இருக்காது டாப்பில், இந்த லோ ஏரியாவில் தான் பவர் வேற லெவல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கத்தி இந்த வண்டியோட டாப் ஸ்பீடுன்னு பார்த்தோன்னா ஒரு 85 கிலோமீட்டர் பர் ஹார்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதை நான் சொல்ல, இதில் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா வச்சிங்கன்னா இதோட இன்ஜின் வந்து ஆஃப் ரோடுனே டியூன் பண்ணியிருக்கனால இதில் பர்ஃபார்மன்ஸ்லாம், அதான் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஆஃப் ரோடுன்னு வட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கத்தி இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்த்தோன்னா அரௌண்ட் ஒரு 55 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் தரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் நம்ம ஆஃப் ரோடு ஓட்டும்போது ஒரு 50-45 தரும். இது இவ்வளோ சூப்பராக இருக்கே, அப்புறம் ஏன்ப்பா இது டிஸ்கண்டினியூ ஆச்சுன்னா அது எல்லாத்துக்கும் நான் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் சொல்கிறேன். சரி, இப்போ அந்த ப்ரைஸ் செக்மெண்ட் எப்போ தான் கூட்டு போனால் இப்போ போகலாம் நம்ம ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஹீரோட இம்பல்ஸே பார்த்துருவோம். ஹீரோ இம்பல்ஸ்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், இது வித்த டைம்னு பார்த்தா இந்த 2017 இந்த 16 இருக்குதுல்ல அதேமாரி டைமில் விற்றாங்க. 2017லாம் டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. அந்த டைம்லன்னு பார்த்தோன்னா இந்த பைக்கு 71,000 விற்றுருக்காங்க. அந்த டைமில் இது ப்ரைஸு ஹைக்கு தான். இந்த 2016 இந்த 15 டைமில் இந்த 76,000 கொடுத்து வண்டி எடுக்கிறதுலாம் பெரிய விஷயன்ற மாதிரி, அதனாலே இந்த பைக் நிறைய பேர் கன்சிடர் பண்ணலாங்க. அதுவும் இல்லாமல் அந்த டைமில் இந்த ஆஃப் ரோடு அட்வென்ச்சர் அப்படி இப்படின்னு அதெல்லாம் பைக்கில் ஃபோக்கஸ் கிடையாது. இப்போ தானே பைக்கில் லே லடாக் போகிறாங்க, அங்கே இங்கே ட்ரிப் போகிறாங்க, அப்படி இப்படின்னு அட்வென்ச்சர் பண்ணுறாங்க. அந்த டைமில் ஒரு பைக் எடுக்கிறாங்கன்னா மெயின் ஃபோக்கஸ் விலை கம்மியாக இருக்கணும், நல்ல மேலே தரணும், நம்ம எல்லா இடத்துக்கு கூட்டு போகணும், அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். ஆஃப் ரோட் பைக்லாம் நமக்கு எதுக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த டைம். இதே பாயிண்ட் தான் அப்படியே நம்ம டிவிஎஸ்க்கும், ஏன்னா வச்சிங்களா அதுவும் ஒரு ஆஃப் ரோடு பைக் தானே, எதுக்கு ஆஃப் ரோடு பைக் அவ்வளோ
ஹைட் இருக்கவே இருக்குது. லோ சிசி பைக், ஸ்பிளண்டர் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பைக், அதை எடுத்துகிட்டு ஓட்டு போகிறத விட்டு ஏன்டா இது ஆஃப் ரோடு பைக் எடுத்து நம்ம என்ன இதை வாங்கிட்டு கல் மோட்டில் ஓட்ட போகிறோம், எப்படியா இருந்தாலும் ரோட்டில் தான் ஓட்ட போகிறோம், அதுக்கு எதுக்கு நம்ம ஆஃப் ரோடு எடுக்கணும். ஒரு நார்மலான பைக்கு கம்மி விலையில் கிடைக்குது, அதுவும் நல்ல மைலேஜோட, அதை எடுத்து ஓட்டு போகலாம்னு நினச்சிடறாங்க. அது இல்லாமல் டிவிஎஸோட மேக்ஸோட ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், அந்த டைமில் இது எந்த டைமில் விற்றாங்கன்னு எனக்கு தெரியல, பட் நம்ம ஹீரோ இம்பல்ஸ் முன்னாடியே இது விற்று டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. இதோட வண்டியோட ப்ரைஸ் 40,000 கிட்ட கோட் பண்ணியிருக்காங்க. இதுவும் கொஞ்சம் ஹைக், ரொம்பலாம் இல்லை, லைட்டாக. ஐயோ என்னையா 40,000 போய் அதிகன்றேன், நானும் 1.5 லட்சம் கிட்ட போகிறேன். அது வந்து அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. சரியா, இது ரெண்டுத்துல எதான் வின்னர்ன்ற? வின்னர் எதுன்னு கேட்டால் வச்சிங்களேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ரெண்டுமே ஒரு ஒரு விஷயத்தில் சூப்பராக இருக்குது. நம்ம டிவிஎஸ் வந்து வெறும் ஒரு 125cc இன்ஜின் வச்சுருந்தாலும் அதில் நல்ல ஒரு பவர் ஆஃபர் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ நல்ல ஒரு சூப்பரான டிசைன். அதனால் வெற்றியாளர் யாருன்னு முடிவு எடுக்கிற மிகப்பெரிய பொறுப்பை வியூவர்ஸ் ஆன உங்ககிட்டே கொடுக்குறேன். கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் யாருக்கு எத்துன்னு பார்த்துருவோம். சரி, அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் பாய், சி யூ லேட்டர். கடைசியாக ஒரு விஷயம் அதான், அந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அதுவும் பண்ணுறேங்க. அப்படியே மெம்பர்ஷிப்னு ஒன்று இருக்குது, சூப்பர் தேங்க்ஸ் அந்த சேட்டு அப்படி இப்படின்னு இருக்குது, முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க பார்த்துக்கலாம். சரி, அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் பாய், சி யூ லேட்டர். இன்னும் இது 6 நிமிஷம்.